கமல் வீட்டு வாசலிலேயே காத்து கிடந்த சூப்பர் ஸ்டார் உண்மையை உடைத்த வாரிசு. கோலிவுட்டின் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்து இந்த அளவிற்கு உச்சமடைவதற்கு படாத கஷ்டம் பட்டிருக்கிறார். அதிலும் தன்னை ஒரு நடிகராக அடையாளப்படுத்திக் கொள்ள ஏற்பட்ட அவமானங்களை சந்தித்துள்ளார். இதை பற்றி கமலின் அண்ணன் மகளே உடைத்து பேசியிருக்கிறார். 80s இருந்து இப்பொழுது வரை ரஜினியுடன் 80s போட்டியாக நிற்கும் கமலின் வீட்டு வாசலில் அவருக்காக காத்திருந்து கொடுமை எல்லாம் அரங்கேறி இருக்கிறது. ரஜினி மற்றும் கமல் இருவரும் இணைந்து நடித்த அபூர்வ ராகங்கள் படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் முதன் முதலாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது கவிதால்யா நிறுவனத்திற்கு சொந்தமான காரில் தான் படத்தில் நடித்த பிரபலங்களை அழைத்து வருவார்கள். அதே கார் கமலையும் பிக் பண்ண அவர் வீட்டிற்கு வந்தது. காரில் இருந்து ஸ்ரீ வித்யா கமலின் வீட்டிற்கு வந்ததும் உள்ளே சென்று காஃபி வேண்டும் என்று குடிப்பார்களாம். கார் வந்த பிறகுதான் கமலிலிருந்து குளித்துவிட்டு கிளம்புவாராம். அதுவரை கமல் வீட்டு வாசலிலேயே தான் ரஜினி அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருப்பாராம். அவர் கமல் வீட்டின் உள்ளே கூட போக அவ்வளவு தயங்கி இருக்கிறாராம். அவரை வீட்டுக்குள் வர சொல்லக்கூட, ஏனென்றால் ரஜினி அப்போது யாருக்குமே தெரியாத முகம். இருப்பினும் வாய்ப்பு தான் முக்கியம் என்று கமல் கிளம்பும் வரை வீட்டு வாசலிலேயே நின்று அதன் பிறகுதான் படப்பிடிப்பிற்கு எல்லோருடனும் சென்றாராம்.